Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி வந்து ஆன்லைனில் வந்து நம்ம பீரோ வாங்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இதை வந்து ஆன்லைனில் ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக நான் இதை வாங்கினேன். ஆக்சுவலாக இதே மாதிரி பீரோஸ் வந்து நிறைய வந்து உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்கும். ஆனால் நான் வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு நம்பர் பார்த்து அவங்கக்கிட்ட நான் வாங்கினேன். அவங்ககிட்ட வாங்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து ரிட்டர்ன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி தான் வந்து சூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வாங்கும்போது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்க்க வந்து அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓகே நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் வந்து உடனே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருந்தது. சரி சொல்லிட்டு பே பண்ணேன். பே பண்ணதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு ப்ராடக்ட் வந்தது. ப்ராடக்ட் வரப்போ வந்து ஒரு அண்ணா வந்தாங்க கூட இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக, பீரோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக ஒரு அண்ணா வந்துதாங்க கூட. ஓகே சொல்லிட்டு நான் அவங்க வந்து ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக வந்து பண்ணிவிட்டு அவங்களும் வந்து ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களை வெளியே போக சொல்லிட்டாங்க. ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு வந்து பார்க்கும்போது தான் வந்து இந்த பீரோ வந்து இப்படி இருந்தது. நான் இந்த பீரோ வாங்கி எனக்கு ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதை வாங்கி. ஓகே, இதில் வந்து நான் வந்து என்ன வந்து நல்லா இருந்துச்சு எது நல்லா இல்லை அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். 14,000 வந்து இது வந்து ஒர்த்தபிளா அப்படிங்கிறத பற்றி தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே பார்க்கலாம் வாங்க. மேலே வந்து ஒரு ரேக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இது ஃபுல்லாமே ஒரே ரேக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஹேங்கரில் வந்து மாட்டிக்கிற மாதிரி. ஆனால் வந்து நமக்கு வந்து இதெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க, வெறும் இந்த இது மட்டும்தான். இதெல்லாம் நான் கடையில் வாங்கினேன். இந்த இது மட்டும்தான், இந்த கம்பி மட்டும் தான் இருந்தது. இது வந்து ஃபுல்லாக எம்டியாக தான் இருந்தது. அதே மாதிரி கீழே வந்து ஒரு லாக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. தெரியும் நினைக்கிறேன் கீழே அது அது வந்து ஒரு லாக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ட்ராவ் தான் இருக்கும், ஒரே ஒரு ட்ரா தான் இருக்கும். அதில் எனக்கு வந்து இது ஓகே, பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னும் சரி ஓகே அப்படின்னு நான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து ஃபுல்லாமே வந்து எனக்கு வந்து வுட்டு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இது ஃபுல்லாமே வுட்டு தான். இதோ இந்த டோர் எல்லாம் வுட்டு தான். ஃப்ரண்டில் வந்து மிரர் இருக்கும், மிரர் ஃப்ரண்ட்டில். 2 வருஷமாக வந்து எதுவும் ஆகலை, நல்லா தான் இருக்குது. எதுவுமே ஆகாத மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரண்ட்டில். அது மாதிரி இந்த பெயிண்ட்லாம் வந்து எதுவும் ஆகலை, அப்படியே இருக்குது. பெயிண்ட்லாம் எதுவும் ஆகலை, புதுசு மாதிரி தான் இருக்குது. 2 இயர்ஸாக யூஸ் பண்ண வரைக்கும் புதுசு மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது புதுசு மாதிரி தான் இருக்குது இது. ஓகே, அடுத்து இந்த சைடு வாங்க. துணியெல்லாம் களைச்சி போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. பாப்பா வந்து ஃபுல்லாக எட்டி எட்டி களைச்சி விட்டுறாங்க, அதனால் வந்து டைம் இல்லை மடிக்கிறதுக்கு. மேலே வந்து ஒரு ராக் இருக்கும், அதுக்கப்புறமா சென்டரில் மொத்தம் வந்து 1, 2, 3 மொத்தமாக 4 ராக் இருக்கும். இதில் மேலே 2, அப்புறமா கீழே 2 இருக்கும். சரிங்களா, அவ்வளோதான். ஆனால் வந்து இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து பேக் சைடு வந்து ரொம்பவே வந்து நான் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு காட்டுறேன், தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா இந்த பேக் சைடு? இது வந்து எடுத்துகிட்டு வந்துடுச்சு எனக்கு அப்படியே. இது ஃபுல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே இது உடையிற ஸ்டேஜில் இருக்குது. இது வந்து எனக்கு எப்படி ஆச்சு அப்படின்னா வந்து ஸ்டார்டிங் வாங்கினப்பவே வந்து நான் பார்த்துட்டேன். அதை பார்த்துட்டு ரொம்பவே வந்து லேசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்கு இல்லை ரிட்டர்ன் கிடையாது மேம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. அதனால் சரிட்டு வேறு வழி இல்லாமல் நாங்கள் பே பண்ணனால சரின்னு சொல்லி நாங்கள் வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இந்த மாதிரி அங்கே ரொம்ப வந்து லேசாக இருக்குது அப்படின்னு. எனக்கு வந்து இதில் எந்த ஃபால்ட்டுமே இல்லை. ஃப்ரெண்டில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது, கலர் சூப்பராக இருந்துச்சு, 2 வருஷமாக எனக்கு நல்லா வளைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பேக் சைடு தான் வந்து எனக்கு இன்னுமே மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப லேசாக அப்படியே ஒரு தகரம் கூட இல்லைங்க. அந்த நம்ம மைக்கா ஷீட் இருக்கும் பாருங்கள், அது ஒரு 2 லேயர் எடுத்து மைக்கா ஷீட் எடுத்து ஒட்டின மாதிரி தான் இருக்குது. அது வந்து வுட்டே கிடையாது, பின்னாடி இருக்கிறது வந்து நல்லா ஸ்ட்ராங்கான வுட்டே கிடையாது. ஒரு 2 ஒடை உடச்சா போதும் பீரோவில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க போல், அந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் ரொம்பவே டிசப்பாயிண்டடாக இருந்தது எனக்கு. மற்றபடி வந்து பீரோலாம் ஓகே, ஆனால் 14,000 வந்து ஒரு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணணும் அப்படின் போது அது வந்து கண்டிப்பாக டிசப்பாயின்ட் தான் எனக்கு ஆச்சு. அது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது. அதனால் ஆன்லைனில் நீங்கள் பீரோ வாங்குறீங்க அப்படின்னா வந்து நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு வாங்குங்க.
அதே மாதிரி ஆன்லைனில் வாங்குறதோ நீங்கள் நேரில் பார்த்து வாங்குறது தான் பெட்ரு. ஏன்னா வந்து எனக்கு வந்து பேக் சைடு வந்து ரொம்ப லேஸாக இருக்குது பாருங்கள், அந்த மாதிரிலாம் வந்து ஆகாமல் இருக்கும். மற்றவங்க வாங்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது. நான் இன்னுமே எங்கள் வீட்டு சொல்லிட்டு தான் இருக்க, பின்னாடி நம்ம தனியாக வந்து கார்பெண்டர் வச்சு ஒரு வுட்டு மாதிரி வச்சு நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனால் இன்ன வரைக்கும் பண்ண முடியல, டைம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும், அந்தளவுக்கு பண்ண முடியல. அதனால் வந்து நீங்கள் ஆன்லைனில் பீரோ வாங்குறீங்கன்னா வந்து கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஏன்னா வந்து ஒரு மோஸ்ட்லி நான் ஒரு 14,000 கிட்டே இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணேன். அதனால் வந்து அதுக்கு ஒர்த்தபிளாக இருக்கணும். ஒரு பீரோனால் நம்ம வந்து நகை ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கு தான் பீரோ. இந்த மாதிரிலாம் வந்து பேக்கில் வந்து ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னா வந்து எலி போயிடும், ஏதாவது பள்ளி போயிடும், அந்த மாதிரி வந்து ஏதாவது வந்து உள்ளே போய் ஏதாவது பண்ணிவிடும், ஏதாவது ஆகிடும். ரெண்டாவது வந்து சேஃப் கிடையாது அந்த மாதிரி இருக்கும்போது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கும்போது பார்த்துட்டு வாங்குங்க. இது வந்து நான் ரொம்ப நம்பி ஏமாந்த ஒரு விஷயம், இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். ஆப்ஸ் ரிவ்யூன்னு சொல்லி ஒரு நியூ யூடியூப் இருக்குது, அதையும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். புது யூடியூப் சேனல் தான் அவங்க. அதே மாதிரி வந்து எஸ்ஆர்எம் ஃபேன்சி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கிளாத்ஸு, அதுக்கப்புறமா வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ், அது மாதிரி நிறைய வந்து சேல் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.